வாங்க, நாம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜிபி லேர்னிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கேவி ஸ்கூல்ஸ், கேந்திரிய வித்யாலயா சங்கடன் அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதான் இந்த வீடியோ. சி கேவிஎஸ் அப்படிங்கிறது ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. இந்தியா ஃபுல்லாக 1248 ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. இது சிபிஎஸ்இ பேட்டர்னில் தான் இருந்த ஸ்கூல் ரன் ஆகுது, தட் இஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறது. இங்கே வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை, சிங்கிள் கேர்ள் சைல்டும்பாங்க இல்லையா, அந்த குழந்தை மட்டும் நமக்கு இருக்கு, ஒரு பேரண்ட்டுக்கு இருக்குதுன்னா அவங்க ஃபீஸே கட்ட வேண்டியதில்லை. நோ ஃபீஸ் அட் ஆல் ஃபார் ஏ சிங்கிள் கேர்ள் சைல்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நியாயமான கட்டணம், ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணத்தில் தரமான கல்வி சென்ட்ரல் போர்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. நம்ம அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். சிபிஎஸ்இ சிலபஸில் தான் இது நடக்குது. அப்புறம் ஹெவி காம்படிஷன் இருக்குது இந்த ஸ்கூல்ஸ்குள்ளே வர்றதுக்கு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுனால் நமக்கு ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்ம அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில், ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இது வாங்குகிறாங்க. அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப மெயினாக சில நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீமி லேயர், 4.5 lakhs அப்படிங்கிறது க்ரீமி லேயர். நான் க்ரீமிங்கிறது 1.5 lakhs பெர் ஆனம், ஒரு வருடத்துக்கு வருமானம் 1.5 lakhs இருந்தால் அது வந்து நான் க்ரீமி. அவங்களுக்கு வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும். ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த 4.5 கேட்டகரி, தட் இஸ் க்ரீமி லேயர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சீட்டை பொறுத்து நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து ஆன்லைன் மோடுன்னு சொன்னேன், அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன வே ஆஃப், எந்த டைமில் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அடுத்ததில். செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க இல்லைன்னா வேறு சம் ரீசனில் போகிறவங்களோட அந்த வேக்கண்ட் சீட்டு மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ படி 25% சீட் அலாட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க தான், அதில் 25%ங்கிறது 10 சீட் பர் கிளாஸ் இல்லைங்களா. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவரோட குழந்தைங்களும் நம்ம இந்த ஸ்கூல்ஸில் அப்ளை பண்ணலாம். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஓன் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸோட குழந்தைங்களும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இதில் மொத்தமாக 7 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. அந்த 7 கேட்டகரிக்குள்ளே இதெல்லாம் வரும், அது என்னெல்லாம் கேட்டகரிங்கிறதும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க தான் அட்மிட் பண்ணுறாங்க, ஜாஸ்தி கிடையாது. 25% இருக்கிறனால தட் இஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிங்கிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 10 குழந்தைங்களுக்கு அந்த சீட்டை அலோகேட் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம ட்ரை பண்ணோன்னா அதுக்கு அந்த ஏப்ரல் மே அந்த டைமில் நம்ம அவங்க வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உள்ள அட்மிஷன் வாங்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. மற்ற கிளாஸஸில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த வேகன்சி பொசிஷன் மட்டும், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நான் ட்ரான்ஸ்ஃபரபிளுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஆர்மி, நேவி, டிஃபென்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க, அது என்னெல்லாங்கிறதும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தரமான ஒரு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்குதுன்னா அது வந்து கேந்திரிய வித்யாலயா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொன்று சொல்கிறது, கேவிஎஸ் ஸ்டாஃபோட குழந்தைங்களுக்கு அங்கே ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. இப்போ கேவிஎஸ் ஸ்கூல்ஸில் டீச்சராகவோ நான் டீச்சிங் ஸ்டாஃபோ இருக்கிற குழந்தைங்களுக்கும் அங்கே ஃபீஸ் கிடையாது. இந்த மாதிரி இன்னொன்று வந்து இடபிள்யூஎஸ்ங்கிறாங்க, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன்ஸ், அந்த பேக்வேர்டு இன்கமில் பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அட்மிஷனுக்கு குழந்தைங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த 7 கேட்டகரிஸ் என்ன, அவங்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டா என்னங்கிறதும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.